நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாடா ஏசியோட டிரைவரை தான் பார்க்க வந்திருக்கோம். அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. வணக்கம். ஆ, வணக்கம். உங்கள் பேர் கார்த்திகேயன். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு 15 வருஷமாக இருக்கும். 15 வருஷமாக? 15 வருஷம் இந்த வண்டியை வச்சுருக்கீங்களா? இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையில் வண்டி ஒரு வண்டியாக மாற்றிட்டோம். எத்தனாவது வண்டி இது உங்களுக்கு? இது ஒரு 6வது வண்டி இருக்கும். ஆறாவது வண்டி. இந்த ஃபீல்டில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? தோராயமாக சொல்ல முடியாது, வாடகை பொறுத்து. அப்படி வாடகைன்னு சம்பாதிச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ரெகுலராக கஸ்டமர் வச்சுருக்கீங்களா இல்லை இங்கே பாயிண்ட் ஸ்டாண்டில் போட்டு? ரெகுலர் கஸ்டமர்னு சொல்ல முடியாது. ரெகுலர்னால் இன்றைக்கி நம்ம வண்டி பார்ப்பாங்க, மறுநாளைக்கு யார் கம்மியாக ஓட்டுறாங்களோ அவங்க வண்டி பார்ப்பாங்க. ஸோ லோக்கலில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? எவ்வளோ வாடகை, ஒரு வாடகை நான் வரணும்னா எவ்வளோ நீங்கள் லோக்கல் வாடகை ஓட்டுவீங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தி கேட்க முடியாது. அப்படி போனோன்னா ஒரு 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா போகலாம். டிஸ்டன்ஸை பொறுத்து, ரொம்ப லாங்னா ஒரு 500 ரூபா, 600 ரூபா போகலாம். ஒரு நாளைக்கு இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் நீங்கள் அந்த 1000 ரூபாய் என்னென்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் என்ன பண்ணுன்னா, வண்டி டீசல் 500 ரூபா போயிடும். 500 ரூபாய் டீசல் போடணும்னா 500 ரூபா இருந்துச்சிங்கன்னா ஒன்றும் வீட்டு செலவுலாம் போயிட்டு ஒரு 200 ரூபா நிற்கும். அவ்வளோதான். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு 200-300 ரூபா நிற்கும். இன்சூரன்ஸ் ஒரு 20,000-21,000 ஆகிடும். இன்சூரன்ஸ் ஆமாம், இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வண்டி ஓட்டுறோம்னா நம்ம ஓட்டுறவங்களுக்கும் சேஃப்டி வேணும், நம்மளுக்கும் சேஃப்டி வேணும், எதிரில் வரவங்களுக்கும் சேஃப்டி வேணும் இல்லையா? அதனால் நார்மலாக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது நல்லது. இன்சூரன்ஸ் பண்ணாமல் ஓட்டக்கூடாது. அதுக்கு எவ்வளோது? 20-21 ரூபா ஆகிடும். 21,000 ரூபா. வண்டி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா லுக்னஸ்ஸாக தெளிவாக பண்ணால் முன்ன இருந்ததோட இப்போ எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கு. ஒரு 10 ரூபா ஆகும். தோராயமாக 10,000 ரூபா ஆகிடும். பெயிண்டிங் மட்டும் பெயிண்டிங் 10,000 ப்ளஸ்ஸு நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணோம், கிரோன் ஆயில், கேர் பாக்ஸ் ஆயில், டோட்டலாக பார்க்கணும், அப்கிரீஸு, பிரேக் ஷூ, அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுங்க. ஆமாம், அது பண்ணுங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பிரச்சனைலாம் ஓட்டலாம். அடுத்த வருஷம் வரையும் ஓரளவுக்கு கண்டு நம்ம கைக்கு ஒரு வண்டி பிரச்சனைலாம் இருக்கும். இன்னும் டயர் பார்க்கணும் இல்லையா? டயர் நான் ஒரு டயர்னால் இப்போ ஒரு 3500 ரூபா, 4000 ரூபா ஆகிட்டுங்க டயரு. அதே 3500? ஆமாம். நாலு டயர் பார்த்தீங்கன்னா 8-16,000 ரூபா ஆகிப்போது. அது 16,000 டயரு, இன்னும் சில்லற செலவு, எலக்ட்ரிஷியனு, ஆர்டிஓ செலவே ஒரு 5 ரூபா, 6 ரூபா. வண்டி நாம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேலே எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து ஒரு 50 ரூபா ஆகிடும். வண்டி தெளிவாகி நம்ம கைக்கு வரும். ஆனால் அந்த 50,000 சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ இருக்கிற ஃபீல்டு வந்து மோட்டார் ஃபீல்டு வந்து நிறைய வண்டிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வண்டின்ற ஒரு மரியாதை கொடுப்பாங்க மக்கள் வந்து, ஜனங்கள் வந்து வண்டியா அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தா கேஷுவலாக பேசுகிறாங்க, ஏன்னா 1 லிட்டர் டீசல் ஆகும் அங்கே போகிறதுக்கு, இதுக்கு அவ்வளோ வாடகையா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் வந்து ஒரு டிரைவருக்கு தான் தெரியும், எந்த இடத்துல எப்படி ஓட்டணும், நம்ம பேசஞ்சர் கூட வந்திருக்காங்க அவங்கள எப்படி நம்ம சேஃப்டி எடுத்துகிட்டு போகணும், லோடு எப்படி நம்ம சேஃப்டி எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிரில் வரவன் வந்து நல்லவனு வருவான், கெட்டவனு வருவான், தாறுமாறு வருவான், நம்ம அவனை வந்து நம்ம வந்து பகச்சிக்க. எந்த மாதிரி லோடெல்லாம் இங்கே ஏற்றுறீங்க இந்த வண்டியில்? மோஸ்ட்லி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மாடு ஏற்றுவோம், மாடு ஏற்றுவோம், அப்புறம் வீட்டு சாமானம். பேசஞ்சர் அதிகமாக ஏற்ற மாட்டோம், ஆளுங்க வந்து ப்ராப்ளம். அதாவது வந்து ஏற்றக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ரூல், அது எங்கள் ஸ்டாண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல், ஏற்றக்கூடாது. பேசஞ்சர் ஏற்றுவோம், அதிகபட்சம் பேசஞ்சர் ஏற்றுறதில்லை. வீட்டு சாமானம் ஓட்டுவோம், மாடு ஏற்றுவோம், சந்தை சந்தைக்கு போயிடுவேன். எல்லா சந்தைக்கு போவீங்க? டெய்லியும் வாரத்தில் 7 நாள் எல்லாம் சந்தைக்கு போவோம். 7 நாள் ஒரு ஊரில் சந்தை? ஆமாம், எல்லாம் ஆட்டு சந்தை இருக்குது, மாட்டு சந்தை இருக்குது, எல்லாம் சந்தைக்கு போவோம். அங்கே ஃபேமஸான சந்தை இது. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஊத்தங்கரை சேலம் ரோட். ஊத்தங்கரை இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஏக்கர் சந்தை? ஆமாம். அப்போ திங்கக்கிழமை? திங்கக்கிழமை நாட்டுமில்லி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. ஆனால் எல்லா நாள்லையும் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. எல்லா நாள்லையும் எல்லா ஊர்லையும் அட்டன் பண்ண முடியாது. சரி, ஆனால் வாரம் நீங்கள் எல்லா சந்தைக்கும் நாட்டன் ஆகிடுவேன். திங்கக்கிழமை நாட்டுமில்லி போவேன். நிம்மு மட்டும் போவேன். புதன்கிழமை கோடியூர் போவேன். கோடியூர் சந்தை? ஆமாம், கோடியூர் போவேன். ஆட்டு சந்தை?
வியாழக்கிழமை நான் போறதில்ல, ஸ்டாண்ட்ல தான். சந்தை இருக்கு, நான் போறதில்ல. போறதில்ல லாங்ல இருக்கு, நம்மளுக்கு அந்த வாடகை கணக்கு வராது, அதனால போறதில்ல. வியாழக்கிழமை வண்டி கிளீன் பண்ணிட்டு ஸ்டாண்ட்ல போட்டு, சனிக்கிழமை நம்ம வாணியம்படி சந்தை லோக்கல்ல இருக்கு, மாட்டு சந்தை அங்க போயிட்டு. இப்ப மாடெல்லாம் ஏத்துறீங்கன்னா அது திடீர்னு விடிச்சிச்சு ஏதாவது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? சில டைம்ல உதைக்கும், வச்சிருக்கு. ஆமா வச்சிருக்கு. சில டைம்ல வந்து பாயும். இது எதிர்பார்க்க முடியாத நம்ம நிலையில தான் நடக்கும். நம்ம அந்த என்ன மாடு, மாடை பிடிச்சு நீங்க தான் உள்ள ஏத்தி கட்டுவீங்களா வண்டியில? சில டைம் வந்து பார்ட்டி வந்து பயப்படுற பார்ட்டி இருந்தால் பிடிக்க மாட்டாங்க, டிரைவர் பிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்மளும் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். சில டைமில் எருதுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை குத்த வரும், குத்த வரும். அந்த டைமில் வந்து நம்ம வாடகையாக உயிரன்னு பார்த்தா உயிர் தான் முக்கியம், உயிர் தான் வாடகை ஓட்ட முடியும். அதனால் வந்து மாடு ஏற்றினா கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதை இல்லாமல் கவனக்குறைவு இல்லாமல் ஏற்றணும். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு 2016 ஆச்சு. எத்தனை பசங்க? எனக்கு மூணு பசங்க. இப்போ இதில் வர வருமானம், இப்போ குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்கு? தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம நம்மளுக்கு செய்யும் தொழில் தெய்வம்ன்ற மாதிரி நம்மளுக்கு இதுதான் ஃபீல்டு. இப்போ ஓட்டி ரன் பண்ணி ஆகணும், ஓட்டி ரன் பண்ணி தான் ஆகணும். அது தகுந்த மாதிரி வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்கு பசங்களெல்லாம் நம்ம சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். அதை முன்னாடி ஆல்டர்னேட்டாக ரெடி பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட்லேயோ ஒரு ஃபோன்பிளேலையோ நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு, நம்ம வந்து சிரமப்பட்டாலும் பசங்க சிரமப்படக்கூடாது. படிப்புலேயும் சரி, அவங்களுடைய சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி, அவங்களுடைய திறமையை நம்ம என்றைக்குமே நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக நம்ம இருக்கணும். நம்ம இருக்காங்களா? ஆமாம், நான் படிச்சுட்டு இருக்கேன். பாப்பா வந்து 1வது படிக்குது, சின்ன பால்வாடி போகிறான், சின்ன பாப்பா வீட்டில் இருக்கு. நம்ம சிரமமாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம முன்னேற்றத்தை தரணும்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம காட்டிருக்கோம். நம்ம டிரைவர் பில்லு 1008 பிரச்சனை இருக்கும், அது நம்மளுக்கு சகஜம். வண்டி போட்டி இருக்கும், ஸ்டாண்டில் ப்ராப்ளம் இருக்கும். அது நம்ம பசங்களுக்குலாம் சொல்லக்கூடாது, மனசு பாதிப்படையும். வளர ஏஜ்ன்றதுனால நம்ம தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த ஃபீல்டில் நல்லா நிறைய கஸ்டமர்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் கஸ்டமர் பண்ணுறது உங்களுக்கு வந்து சில ஒரு மாதிரி மனம் சுழிக்கிற மாதிரி ஏற்பட்டுருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா எந்த சொல்லுங்க? அப்படி சொல்ல போனால் நம்ம ஒரு ஒரு மனசு மாதிரி ஒரு மனசு கேட்டதில்ல. ஒரு ஒரு பார்ட்டி வந்து டிரைவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பார்ட்டி நிறைய, 100ல் வந்து ஒரு 50% தான். சில பேர் வந்து இவ்வளோ லாங்க், இவ்வளோ வாடகையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டிரைவருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம வந்து சாப்பிடாம கூட நம்ம வண்டி ஓட்டுவோம். நம்ம நம்ம பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம லோடு எட்டுன்னு வந்து அந்த டைமிங்கில் நம்ம எட்டு போய் இறக்கணுன்ற ஒரு மூடில் தான் நம்ம இருப்போம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் நம்மளை தேடி வந்துட்டாங்க. நம்ம இறக்கிட்டு நம்ம அப்புறம் சாப்பாடு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் அவங்க பேசுவாங்க. ஆனால் அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சில பேர் வந்து இல்லைப்பா டிரைவருக்கு ஒரு மரியாதை, வாப்பா சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கு. சில பேர் அப்படி இருப்பாங்க. இப்போது 10 விரல் இருக்குன்னா ஒரு விரல் இப்படி இருக்கும், ஒரு விரல் அப்படி இருக்குன்ற மாதிரி மனசுங்கனை வந்து நம்ம எடை போட முடியாது. நம்ம சரி, நம்ம ஃபீல்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நாளைக்கு நம்ம அவங்ககிட்ட மனசு கஷ்டமாக நம்ம பேசணும்னா நம்ம லோடு கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வருங்க அவங்களெல்லாம்? அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு பார்ட்டி சொல்கிறாங்க. ஆமாம், அதை நீங்கள் எப்படி, அதை எப்படி மனசு எடுத்துக்கிட்டீங்க? அது நம்ம மனசுக்குள்ள வேதனையாக இருந்தாலும் வெளியே புத்துணர்ச்சியா சரிண்ணா அப்படின்ற மாதிரி பண்ணுங்கன்னா அவங்களே நம்மளை சொல்லுவாங்க, கூப்பிட்டு சரிப்பா ஏதோ தெரியாமல் பேசிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டினேன், சரி ஏதோ டென்ஷன் இருந்தன்ற மாதிரி சில பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து சொல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி டிரைவர் ஃபீல்டு ரொம்ப கொஞ்சம் இப்போதைக்கு மதிக்க முடியாத, மதிக்க மாட்டாங்க யாரும். ஒரு மதிப்புன்றதே கிடையாது. உயிரை பணியை வச்சு நம்ம ஓட்டுறோம். ஆனால் அந்த மதிப்பு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்ம லாங் போகிறோம், ஒரு ஹெவி லோடு எடுத்துகிட்டு போகிறோம், பார்ட்டி மட்டும் வராங்க. சில டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட்டி வரமாட்டாங்க, செல் நம்பர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு கார்டு செக்ஷன் அப்படி மாதிரி ஒரு வில்லேஜ்னா எல்லா ப்ராப்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு கார்டு செக்ஷனில் அது மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத வழியில் நம்ம போகிறாங்கன்னா திடீர்னு நம்ம டயர் பெஸ்ட் ஆகிடுது. ஏதோ நம்ம வண்டியில் ப்ராப்ளம், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் வண்டி மூவ்மெண்ட் இல்லை, பேட்டரி டெட் ஆகிடுது. இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போது
ஒரு டிரைவரை நம்ம கை போடும்போது அந்த டிரைவர் சில பேர் நிற்கிறது, சில பேர் வந்து நின்று கேட்பாங்க, அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுவாங்க. வண்டி ஓரம் கட்டுறது, ஸ்டெப்னி ஜாக்கி தர்றது, இல்லை ஸ்டெப்னி தர்றது, இல்லை பல இடத்துல எனக்கு ஸ்டெப்னி கொடுத்துருப்பான்னு சொல்கிற டிரைவர் நிறைய இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாரும் அதுமாதிரி செய்ய மாட்டாங்க, கை போட்டால் கூட நிற்க மாட்டாங்க. அதனால் வந்து எல்லா டிரைவருக்கும் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிரைவருன்னு இப்போ டிரைவரை மட்டும் மதிக்கணும் சொல்ல வரப்பல, எல்லாரும் ஒரு சிரமத்தில் கை போட்டாங்கன்னா அவங்கள மதிக்கணும். ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து திருடனும் கை போடுறான், நல்லவனும் கை போடுறான். ஆனால் வந்து டிரைவர் மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலியாக நீ இருக்காங்களா, டூ வீலர் நிற்கிறாங்களா, அவங்க கை போட்டால் கூட என்ன ப்ராப்ளம்னு கேட்கலாம். அதாவது ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல கை போட்டால் நின்று கேட்கலாம், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுவே வந்து நம்ம வண்டிங்க மோஸ்ட்லி இது மாதிரி டாடா ஏஜி சின்ன வண்டி லாரி அவங்களால நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செஞ்சு தான் ஆகணும். செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கடவுள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தருவார். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்ககிட்ட, இத்தனை வருஷமா நீங்க வண்டி ஓட்டுறீங்க. இப்போ இந்த டிரைவரா இருக்கிறத பார்த்து சில பேர் வந்து டிரைவர்னா ஒரு சீப்பா நினைக்கிறாங்களா, டிரைவரா அப்படின்ற மாதிரி ஒரு சீப்பா நினைப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிரைவர் டிரைவர் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால சாதிக்க முடியாது. டிரைவர் வந்து ஒரு தெய்வமா மதிக்கலாம், ஒரு மனுஷனா மதிங்க. ஏன்னா வந்து டிரைவரை தெய்வமா மதிக்கலாம், மனுஷனாவே மதிங்க, நீங்க தெய்வமா கூட மதிக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் பொதுவாக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எடுத்துங்க, ஒரு லாரி டிரைவர் எடுத்துங்க, ஒரு லாரியில் எத்தனை காய்கறி போகுது, எத்தனை அரிசி போகுது, அது வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனால் தான் அந்த மக்கள் வந்து பசியாக சாப்பிடுவாங்க. அந்த டிரைவர் வந்து நைட்டு போகலாம் கண்ணு முடிச்சு ஓடுறாங்க. அதனால வந்து டிரைவரை மதிக்கணும். டிரைவர் ஒரு ஒரு உயிர் துடிக்குன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பொதுவாக அவங்களே எடுத்துக்கலாம். அவங்க வந்து சமய சந்தர்ப்பம் பார்க்காம அந்த உயிரை பணி வச்சு அவங்க உயிரை இப்போ துச்சியமாக நினச்சி அந்த உயிரை காப்பாற்றுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவங்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறாங்க, சின்சியராக ஓட்டுறாங்க. அதனால் வந்து டிரைவர் வந்து ஒரு மதிங்க, அதிகம் அதிகபட்சம் டிரைவர் மதிங்க. டிரைவர் இல்லாமல் எந்த பொழப்பும் ஆகாது. டிரைவர் வந்து இப்போ லாரி டிரைவரும் சரி, பஸ் டிரைவரும் சரி, பொதுவாக ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்கூல் போனோம், ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதுனா தான் ஒரு அந்த ஒரு பொண்ணுக்கு பையனுக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு பேசஞ்சர் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு போனோம், கல்யாணத்துக்கு போனோம், நல்லத்துக்கு போன கெட்டத்துக்கு போனோம் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து டிரைவர் தான் முக்கியமான ஒரு அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படுறது, டிரைவர் மட்டும்தான் என் ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டிரைவர் மதிங்கன்னு தான் சொல்கிறேன், தவிர வேறு எதுவும் துச்சமாக நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. டிரைவர் ஃபீல்டுன்றது ஒரு கடவுளுக்கு சமானம். நன்றி, வணக்கம்.